ஏ பாப்பு, கையிலு எங்கடிமா இருக்க? பள்ளிக்கூடத்துக்கு நேரமா இல்லையா? வா தங்கம். ஏ தங்கம்மா. அப்பா வந்துட்டியாடா? தங்கம்மா தாத்தா கூப்பிடுறாரு, போங்க போய் ஸ்கூலுக்கு கிளம்புங்க. சரி சத்யா, அப்போ நீயும் கிளம்பிட்டு ஸ்கூலுக்கு போகலாம். தாத்தா சீக்கிரம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். என்ன சத்தம்? குட் மார்னிங், உட்காருங்க. ஹரிஹரன். எஸ் டீச்சர். தீபிகா. எஸ் மிஸ். ஜெனிஃபர். எஸ் மிஸ். கயல்விழி. பிரசன்ட் டீச்சர். ஸ்கூல்ல சேர்ந்து ஒரு மாசம் ஆச்சு, இன்னும் என் யூனிஃபார்ம் வாங்கல? தாத்தா கிட்ட சொன்ன மிஸ், அவர் வாங்கியே தரல மிஸ். எப்ப பார்த்தாலும் இதே பேர் சொல்லிட்டு. உட்கார் அக்கா, வாங்க. சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. நம்ம தமிழ்நாட்டு பள்ளிக்கல்வித்துறை திறன் மேம்பாடுன்னு ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் படிச்ச கயல். என்னங்க? அப்பா டீச்சர். எங்க அப்பா, என்ன விளையாடுற? உக்கார். நம்ம தமிழ்நாட்டில் படிச்ச ஒரு மாணவனோ மாணவியோ வேற எந்த நாட்டில் படிச்சவங்களை விட முதன்மையா இருக்கிறதுக்கு தான் இந்த திட்டம். படிப்புங்கிறது உங்க அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, அதோட உங்களுக்குள்ள என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த திறமையை வச்சு நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்கணுங்கிறது தான் திறன் மேம்பாட்டு திட்டம். நீ என்ன வாங்கணும் ஆசைப்படுற? பைலட் டீச்சர். நீ? சிங்கர் டீச்சர். நீ? டாக்டர் டீச்சர். அதையே இவ்வளவு சோகமா சொல்ற? எல்லாரோட உயிரி காப்பாத்தணும் டீச்சர். அதே மாதிரி எங்க அம்மாவோட உயிரி நான் டாக்டரா இருந்தா காப்பாத்திருக்கல டீச்சர். சரி உக்கார். திறன் மேம்பாட்டு திட்டம்னா என்னங்கறத நான் இப்ப உங்களுக்கு புரிய வைக்க போறேன். அதுல ஃபர்ஸ்ட் முதலுதவினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். யாருக்காவது நெஞ்சுவலி வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு பேர் தான் சிபிஆர், கார்டியோ பல்முனரி ரெசசிடேஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், போன வாரம் நானு ஏழை குழந்தைகளோட கல்விக்காக நிதி கொண்டு வர சொல்லிருந்தீங்களா? ஓகே, யார் யார் எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்களோ கொண்டு கொடுங்க பாக்கலாம். லைனா கயல், நீ ஒண்ணு கொண்டு வரலையா? கொண்டு வந்திருக்கேன் மிஸ். என்ன கொண்டு வந்திருக்க? என்னது இது? நான் ஸ்டெதஸ்கோப் வாங்கணும்ன்ற ஆசையில ஒவ்வொரு ரூபா சேர்த்து வச்சது மிஸ். அப்படியா, பாத்தீங்களா? கையிலுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. வெரி குட்மா. வணக்கங்கய்யா. வணக்கம்மா. ஐயா நீங்க? நான் கையிலோட தாத்தா. அப்படிங்களா? அவங்க அப்பா இல்லைங்களா? அது அவங்க அப்பா மிஸ். எங்க அப்பா மிஸ். வாங்கப்பா, தாத்தா தள்ளி உட்காருங்க. கயல், நீ கிளாஸ்க்கு போ. பை தாத்தா. பை பா, சாயங்காலம் பார்க்கலாம். சரிம்மா. டீச்சர், உங்கள் பார்வையோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. 3 வருஷத்துக்கு முன்னால் கொரோனாவில் என் மருமக போயிட்டாளுங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி அதே கொரோனாவில் கண்ணு கட்டி போய் என்ற மகனும் போய் அதே நினைவா அப்பா இருக்கிறதா நினச்சி அவன் வாழ்ந்துட்டு இருக்கான். சொல்ல முடியாமல் நானும் முதல் மார்க் வாங்கின கையிலுக்கு இந்த ஸ்டெதஸ்கோப்பை நம்ம கிஃப்டா கொடுக்கலாம். குட் கேர்ள். எல்லாரும் கை தட்டுங்க. தாத்தா, மீன் சாப்பாடு எல்லாம் சாப்பிடுமா? ஆமாடா தங்கம். தாத்தா இப்ப என்ன? தாத்தா நெஞ்சு வெளியின்னு விழுகணும். வரேன். என்னாச்சுமா?
சொல்லுதாயி, மேலோட ஸ்டார் புதுசா வந்திருக்கு பாத்தீங்களா? கருவறை காவியமே, என் கண் வரைந்த ஓவியமே, உன் சிறுவிரல் நான் பிடித்து மறுஜென்மம் நடந்து செல்வேன். நடந்து செல்லும் பாதையெல்லாம் உன் திறன் கண்டு நெகிழ்ந்திடுவேன் என் மகளே.